எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா, முக்கியமாக இரண்டு கேன்சர் பேஷண்ட்ஸு இப்போ சந்தோஷமாக வாழறாங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக, உடல் ஆரோக்கியத்துன்னு இருக்கிறேன் சொல்லி அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அதை மற்றவங்க வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும். அதனால தான் நான் வந்து இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறேன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு படிப்பினைன்னு சொல்லிட்டுனேன். நான் ஒருத்தருடைய அனுபவம் தான் நமக்கு படிப்பினைன்னு சொல்லியிருக்கேன். இது ரியல்லாக நமக்கு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இரண்டு ஜீவன்கள். சாதாரணமாக கேன்சர் பேனாவே பயந்து நடுங்கிற காலம் ஒரு டைமு, உயிர்கொல்லி நோயினே பேர் வச்சாங்க. ஆனால் நாம் வீடியோ போட போட நம்மளுடைய கருத்துக்கள் வெளியே வர வர கேன்சர் பண்ணுறது ஒரு நோயே இல்லைன்ட்டு டாக்டர்ஸே சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் கூட நம்மளுடைய வீடியோஸ் தான். அது பார்க்குறவங்க நம்ம வீடியோஸ்லேருந்து இது ரொம்ப பாப்புலர் ஆகிடுது, நாட்டில் எல்லா இடத்துலையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய லெவலுக்கு வந்துடுச்சு, அதுக்கு எப்படி எல்லாம் வந்து எல்லோரும் பழைக்கணும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பழைக்கணுமே, இந்த மருந்து கம்பெனிகள் பழைக்கணுமே, இந்த மெடிக்கல்ஸ் இந்த கடைங்கள்லாம் பழைக்கணும், எல்லோரும் பழைக்கணும்னா மாத்திரை உலகம் நம்ம நாடாக இருக்கணும் அன்ற லெவலில் இருக்கும்போது இதை என்ன பண்ணுவாங்க? அப்படி அடக்கி வைப்பாங்க. ஆனால் அப்படி அடக்கி வச்சாலும் இது மேலே நம்பிக்கையை வச்சு அதை குடித்து அவங்க உடம்பை சரி பண்ணிக்கிறவங்க ஒரு சிலர் இருந்தாலே அது பல மடங்காக மாறக்கூடிய இது நடக்கும். எப்படி இவங்க இப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். அஹிம்சா அவர் இறப்பு வந்து யூகிக்க முடியாது, அது திடீர் இறப்பு இறப்பாக போயிடுச்சு, நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதுவாக நடந்துருச்சு. நல்லா இருக்கிறாரு, ஆக்டிவாக இருக்கிறாரு வந்து நான் அவருக்கு உடம்புல இருக்கிற நோய் இப்படி நோய் இருக்குன்றதை நான் மறந்துட்டேன். சுத்தமாக எனக்கு அந்த மைண்டில் அந்த இதுவே இல்லை. சாதாரணமாக ஏதோ ஏன்னா அவருடைய ஆக்டிவ்னஸ் அந்த கடைசியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறார். சின்ன வலி இருக்கிற மாதிரியோ வெளிப்படுத்தலை என்கிட்ட, எந்த விதமாகவும் வெளிப்படுத்தாதப்போ நல்லா இருக்கிற ஒரு பையன்ற மாதிரி லெவலில் இருக்கும்போது, ஏன்னா நாங்கள் பிக்சருக்கு தானே போயிட்டு வந்தோம், சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம், ஜாலியாக சந்தோஷமாக போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பணும். அங்கே எனக்கு ஒரு 100 ருபீஸ்க்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு, அவர் பாப்கார்ன் வாங்கினார். எதுவுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிவாம்பு அன்னைக்கு உடம்புக்கெல்லாம் பூசி மாலிஷ் பண்ணதுனால நல்லா உடம்புல ஒரு நல்ல தெம்பாக இருந்தார். அடுத்த நாள் காலையில் நம்ம சினிமா தியேட்டரில் வந்ததுக்கப்புறமா உடம்பு கொஞ்சம் இதானப்புறமா கூட சிவாம்பு யூஸ் பண்ண உடனே உடம்பு நல்லா ஆச்சு, நல்லா ஆச்சு, நல்லா தூங்கினார். அதுக்கப்புறமா காலையில் எழுந்த உடனே உடம்பு எப்படி இருக்கேன்னா, பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்தா போதும், ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு நல்லா ஆகும்ன்ற நிலையில் இருக்கும்போது வல்லாரக்கீரையில் இருந்து பல கீரைகளை நான் வீட்டுக்கே வரோம், ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கே கீரை வரனால எல்லாத்தையுமே வாங்கினேன், எல்லாத்தையும் செஞ்சு வைக்கலான்ட்டு. அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரி ரூபத்தில் சூழ்நிலை அஹிம்சா உயிரை எடுத்துருச்சு. அவர் நினைப்பு சுத்தமாக நல்லா வாழ்வோன்ற நினைப்பில் அது நல்லா இருந்தார். கடைசி நேரத்தில் நல்லா இருந்தார். நானும் அவர் உடம்புல இந்த மாதிரி இருக்கின்றதே சுத்தமாக ஞாபகம் இல்லை, மறந்தே போயிட்டேன் நான், அந்த அளவுக்கு தெம்பாக இருந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் சிவாம்பு தான், அதுக்கெல்லாம் காரணம் சிவாம்பு தான். சூழ்நிலை எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டல் ரூபத்தில் தான் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் நம்ப முடியலையே, 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறோம்ல, 5 நாள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலை. ரொம்ப மோசம், பரிதாபமான இறப்பு தான் அவருடைய இறப்பு. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் ஒரு 2 கேன்சர் பேஷண்ட்ஸோட தொடர்பு இருந்திருக்கு.
அந்த இரண்டு கேன்சர் பேஷண்ட்ஸும் இவர் வந்து செய்ய இவருடைய கன்சல்டேஷனில் இருந்தாங்க ரெண்டு கேன்சர் பேஷண்ட்ஸ். அது அஹிம்சா திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸு ஒரு மனநிலை, ஐயோ அவங்களுக்கு தெரியாது இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரே அஹிம்சான்ட்டு அவங்க கமெண்ட்டை பண்ணுறது என்னாச்சு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படிப்பட்டவங்க ரெண்டு பேர் அஹிம்சா போனதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் கொடுத்து நான் வந்து என்ன ஏதுன்னு மிஸ்டு காலு அது பார்த்தேன். அதில் ஒருத்தர் இது ரொம்ப மிஸ்டு கால் இருந்ததுனால அவரை காண்டாக்ட் பண்ணேன் என்ன ஏதோன்னு. அதுக்கப்புறமா சரி நமக்கு தெரிஞ்சது இருக்குல்ல, அப்போவே அஹிம்சா கூட சில இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தார், அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில மருந்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். மருந்துன்னா மருந்து இல்லை, சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி அந்த இது என்னது பிளாக் இந்த இது அக்ரூட்டில் பிளாக் அக்ரூட்டு அது ரொம்ப நல்ல கொஞ்சம் காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாம் அதை வந்து வரவழைச்சி வச்சார். நான் கூட கேட்டேன் எதுக்குன்னு, மூணு வச்சு வச்சுருந்தார் எதுக்குன்னா இது மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கணும்னு. பிளாக் அக்ரூட்டு போது அது பார்த்தேன் படித்து பார்த்தேன் நல்லா இதுன்னு தெரிஞ்சுது, ரொம்ப இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கேன்னு. சரி எனக்கும் ஒன்று கொடுன்னு. அது இப்போ நம்ம வந்து இப்போ கேன்சர் பேஷண்ட் தான் யூஸ் பண்ண கிடையாது, அது சப்ளிமெண்ட்ரி ஆனும்போது அது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய இது இருக்கு. அப்புறமா அவர் திடீர்னு அவர் போனதுக்கு அப்புறமா லேட்டாக தான் இதையெல்லாம் பார்த்தேன். சரி இந்த கேன்சர் பேஷண்ட்டு அவருடைய கன்சல்டேஷனில் இருக்காருன்னும்போது ஒருத்தருக்கு நம்ம ஃபோன் நானே ஃபோன் பண்ணி பேசினேன், ஏன்னா நிறைய மிஸ்டு கால் இருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன ஏதுன்னு தெரியணுமே அவங்களுடைய நிலைமை என்ன புரிஞ்சுக்கணுமேன்ட்டு. அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நான் அவருக்கு கொரியரில் அனுப்பி வச்சேன். கொரியரில் அனுப்பி வச்சதுக்கப்புறமா கனெக்ஷன் அவங்க குடும்பத்தோட கனெக்ஷன் இருந்து வைஃபு அந்த குழந்தை குழந்தை ரொம்ப குட்டி, அப்போ வந்து அஹிம்சா இருக்கும்போது அந்த அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வைஃபு. அப்போ அப்போ குழந்தை பிறந்தது ஒரு 5 மாதம் அப்போ அந்த டைமில் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நான் போய் பார்த்தேன், வீட்டுக்கே போனேன் போய் பார்த்தேன் எப்படி இருக்கார் என்ன ஏதுன்ட்டு. சரின்னு அதுக்கு முன்னாடியே நான் கொரியரில் அடிக்கடி கொஞ்சம் அனுப்ப வேண்டியது எல்லாம் அஹிம்சா வாங்கி வச்சதெல்லாம் கூட அவருக்கு அனுப்பி வச்சேன். அப்புறம் அவருக்கு தான் அந்த ரத்த சுத்தி பொடியன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப கசப்பாக இருக்கும், கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லம்மா நீங்கள் அனுப்புங்கம்மான்னு வரவர். சார் கொரியரு எல்லாம் கூட எல்லாம் ரொம்ப ஏறிப்போச்சு ஆக்சுவலாக, ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் அனுப்புனால ரொம்ப சார்ஜஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது மாதிரிலாம் கொரியர்லாம் அவ்வளோ ஜாஸ்தி பண்ணக்கூடாது, கொஞ்சம் சீப்பாக பண்ணணும், இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி நான் வந்து சிலது அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வீடியோஸு அது சம்மந்தமான வீடியோஸு எது எனக்கு வந்தாலும் அதையெல்லாம் அவருக்கு நான் அனுப்புவேன். அனுப்புனேன் அவங்க வந்து உடல்நிலையை சரி பண்ணிக்கினாரு, என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன இதோ அதெல்லாம் செஞ்சு உடம்புக்கு மசாஜ் பண்ணுறதுலேருந்து வெட் பேக் போடுறதுலேருந்து எல்லாம் செஞ்சு ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதனுடைய இந்த சிவாம்புடைய ஆக்ஷன் அதுதான் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணும், அது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து தெம்பை கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டிய வேலைங்களெல்லாம் மனுஷனுக்கு செய்யுமே அதெல்லாம் செஞ்சிருச்சு அவருக்கு. செஞ்சதுக்கப்புறம் 2வது குழந்தையும் பிறந்துருச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்ததுக்கப்புறமாவும் இப்போவும் 2.25 வருஷம் ஆகப்போகுது அஹிம்சா போய். அஹிம்சா அவருக்கு நான் செய்யணும் அவருடைய அஹிம்சாவுக்கு அடுத்தவங்க மேலே அன்பு வைக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தன்னுடைய உடம்பை கூட கவனிக்க சூழ்நிலை வந்து கவனிக்க முடியாத மாதிரி உருவாயிடுச்சு. நான் கூட அப்பப்போ சொல்லுவேன் அடுத்தவங்களுக்கு செய்யணுன்றது என்னுடைய இது, உன் உடம்பை கவனிச்சுக்கிட்டே அடுத்தவங்கள செய்யணும். அவர் உடம்பை கவனிச்சுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அடுத்தவங்க ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்தவங்களுக்கு செய்யணும் செய்யணும்னு கடைசி நேரத்தை கூட ஒரு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சார், எவ்வளோ பேருடைய உடல் இதாகி ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பார்த்து கடைசி ஹோப்பு வந்து அஹிம்சா தான்
அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதார். அந்த அழுகை என்னால் இப்போ கூட மறக்க முடியாது. ரொம்ப விக்கி ஒரு ஆம்பளை, ஏன்னா அவருக்கு ஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சு உடம்பெல்லாம். அதுக்கப்புறம் அவருக்கு பாட்டில்ஸ் கிட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து இது மாதிரி சிவா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் வச்சுருந்த அந்த பொடிங்கள்லாம் இருந்தது, அந்த பொடிங்கள்லாம் அவருக்கு கொடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முருங்கை பொடி எல்லாம் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிடணும். டெய்லி முருங்கை பொடியை வந்து 2 ஸ்பூன் கலந்து சாப்பிடுங்கன்னா அவர் சீக்கிரமாக 1 வாரம் 10 நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தயார் பண்ணிக்குவாங்கன்னு அந்த மாதிரி. அப்போ இவருக்கு வந்து 2 குழந்தை அஹிம்சா செய்யணும்னு நினச்சவங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். அவருடைய ஆத்மா வந்து இப்போது சாந்தி அடைஞ்ச மாதிரி. ஏன்னா கடைசி அவர் யாருங்க பண்ணணும்னு நினச்சாரோ அது பண்ண முடியாமல் இறந்து போயிட்டாரு. ஆனால் அவருடைய இது வந்து ஏன் மூலமாக அது நிறைவேறிடுச்சு. அது சரின்னு சொல்லிட்டு இவருக்கு 2 குழந்தைங்களும் ஆயிடுச்சு, வேலைக்கு போகிறாரு வர்றாரு, அவருடைய ஹெல்த்து நல்லா சூப்பராக நார்மலாக இருக்கிறவங்க எப்படி இருப்போம். ஏன்னா அவருடைய இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மனதாலேயே அவர் பாதிக்கப்பட்டிருந்தார், மனசாலேயே ஒரு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அப்படி கூனி குறுகிடுறாங்க. அந்த மனசு தெம்பு வந்துடுச்சு. நம்ம வீடியோஸை பார்க்குறது, நம்ம அவங்களுடைய கனெக்ஷன் வச்சுருந்து நான் எனக்கு வர்றது பல உபயோகமான இது வந்து நான் அவங்களுக்கு அனுப்புவேன். அப்படியெல்லாம் அனுப்பி அனுப்பி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், அந்த மாற்றம் வந்து அவருடைய குடும்பம் வந்து நல்லா 2 குழந்தைங்களோட நல்லா சூப்பராக நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அது அஹிம்சாவுடைய பேஷண்ட்டு. இப்போவும் அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ண அம்மா சொல்லுங்கம்மாவர். இப்போ அவங்க குழந்தைங்களுக்கு கூட இனிமேல் ஃப்யூச்சரில் வராத மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா செல்ஸ் இதெல்லாம் ஒரு தந்தைக்கு அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை உருவாச்சுன்னா அந்த செல் அந்த குழந்தைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஃப்யூச்சர் அது அப்போவே வெளிப்படுத்தாது, ரொம்ப லேட்டாலாம் அதனுடைய எஃபெக்ட் வெளியில் வரும். ஒரு குடும்பத்தில் 8 பேருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. குடும்பத்தில் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கேன்சர் வந்து அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவரும் இங்கே கொண்டு வந்து பெரிய ரொம்பலாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் என் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நன்றிம்மா சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அவ்வளவுக்கும் நான் ஒன்றும் அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் எல்லாம் அவ்வளோ பண்ணல. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் அவங்களாம் நன்றி நினைக்கல. நான் பல பேருக்கு நான் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் இதில் வீடியோ போட்டு இது செய்கிறது வந்து எவ்வளவோ பேருக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கிறேன். இவங்களுக்கு அவ்வளோ செய்யலை, ஆனால் வந்து ஒரு வீடியோலேயே அவருக்கு புரிஞ்சு போய் விஷயம் புரிஞ்சு போய் வணக்கம் போட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணார். எதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. வீடியோலேருந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அந்த இதை வந்து அப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அதுதான் மனுஷனுக்கு ஒரு நல்லது இருக்குமோ நல்லது மட்டும் எடுத்துக்கணும். இப்போ அந்த குடும்பம் அப்படி அஹிம்சாவோட கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அஹிம்சாவோட தொடர்பில் இருந்தார். அந்த அவருக்கு செய்யணும்னு நினச்சி அஹிம்சா வந்து அட்வைஸ் பண்ணோம். அவருக்கு என்னென்ன எப்படி ஃபாலோ பண்ணணும்ட்டு அவருக்கு உணவு முறையெல்லாம் சொல்லலான்னு அன்று நினைப்பெல்லாம் இருந்தவர். ஏன்னா அஹிம்சாவோட இறப்பு வந்து சூழ்நிலை தான் ஆஸ்பத்திரி ரூபத்தில் கொண்டு போயிடுச்சு. அது நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத இது. நல்லா இருந்த பையன். அதுக்கப்புறமா அஹிம்சா செய்யணும்னு நினச்சது திடீர்னு அவருக்கு செய்ய முடியாமல் போயிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் நான் வீடியோ போட தொடங்கினேன். அந்த வீடியோவை அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது வாய்ஸ் வந்து இது எனக்கு வந்து என் மைக்கை வந்து ஏன்னா எனக்கு எல்லாமே கொஞ்சம் பின்னாடி எனக்கு ரொம்ப பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாதிப்பில் இந்த வாய் ஏன்னா மற்றவங்களுக்காக நான் செய்யணும்னு நம்ம செய்யும்போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடைஞ்சல் வந்து மைக்கு வந்து சரியாக இல்லாமல் நான் பேசுகிறது வந்து சரியாக அவங்களுக்கு போய் சேர முடியாத மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மைக்கு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாது. மைக்கில் வந்து இது அப்படி ஆன் பண்ணி இது பண்ண இது எல்லாம் அஹிம்சா இருக்கும்போது அஹிம்சாவே எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்துருவார். ஏதாவது வீடியோ போடணுன்னா ஏதாவது டவுட் இருந்தால் அவர்கிட்ட கேட்பது.
எனக்கு அஹிம்சா இல்லாதப்ப எனக்கு யார்கிட்ட நான் கேட்க முடியும்? உதவுறவங்க யாருமே கிடையாது. அப்போ தனி மனுஷியா நான் வந்து எப்படி ஒவ்வொன்றும், ஏன்னா அவர் அஹிம்சா இருக்கிறாருன்னு நான் எதையுமே நான் அவ்வளோ பார்த்துக்க மாட்டேன், எல்லாத்தையும் எதையுமே தெரிஞ்சிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ வாட்ஸ்அப் கூட நான் வச்சுக்கல, அஹிம்சா இருக்கும்போது வாட்ஸ்அப் கூட நான் வச்சுக்கல, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. எல்லாம் அஹிம்சா போனதுக்கு அப்புறமா அது கூட ரொம்ப லேட்டாக தான் அந்த வாட்ஸ்அப்பு ரொம்ப லேட்டாக நான் யூஸ் பண்ண தொடங்கினேன். அது கூட சிலதெல்லாம் கேட்டு கேட்டு மற்ற அஹிம்சாவோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒத்து ரெண்டு பேர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அப்போது இந்த ரெண்டாவது இருக்கிற பேஷண்ட்டுக்கு அஹிம்சா செய்ய வேண்டியது இருக்குல்ல கடமை, அது அவரே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு வீடியோஸு. என்ன நான் வந்து அப்சர்வ் பண்ணல, கொஞ்சம் லேட்டாக எனக்கு நான் அந்த பேரை பார்த்ததுக்கப்புறம் அந்த பேரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது த்ரோட்டு, அவருக்கு த்ரோட்டில் ப்ராப்ளம். அவருக்கு 2013 த்ரோட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க, எல்லாம் செஞ்சுவாங்க, செஞ்சு நல்லா தான் இருந்திருக்கிறாரு. நல்லா இருந்திருக்கிறான்னா அவர் சிவாம்புவை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு தேடல் இருக்குது. அவருக்குள்ளே மனசில் வந்து அந்த நோயுடைய எங்கே பரவுமோ, எங்கே இன்னொரு இடத்துக்கு போயிடுமோ, எங்கே எப்படி இது, அந்த பயம் இருக்குது. அந்த பயம் சாதாரணமாக நோய் அந்த இது தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் பயம். அந்த பயம் மைண்டில் இருந்து ஒரு மனுஷனுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு தேடல் இருக்கும், தன் உயிரை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு தேடல் இருக்கும். அப்போ அந்த டைமில் அவருடைய அவருக்கு வயசு ஒரு 74-75 வயசு இருப்போம். அப்போ அவருக்கு 72 வயசு சுமாராக. ஆனால் அப்படி இருக்கும்போது கூட அவர் உயிராச்சே, உயிரை காப்பாற்றிக்கணுன்ற நினப்பு மனுஷனுக்கு இருக்கும்ல, அது இருக்குது. அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா, அந்த ஆப்ரேஷன் பண்ணாவே தொண்டையில் மாமூலாக சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட சில பேருக்கு வந்து பேச்சு போயிடுது. கீமோ கொடுக்கும்போது கீமோவில் சில பேருக்கு வாய்ஸ் போயிடும், அதே மாதிரி இவருக்கும் வாய்ஸ் வந்து தொண்டை பேச்சுக்கு வந்து போயிடுச்சு, அதனால் பேசுகிற திறன் போயிடுச்சு. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாரு, வீடியோஸும் பார்த்துட்ருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு 6 முன்னாடி தான் இவர் வந்து நம்ம கனெக்ஷனில் வந்தது. அதுக்கப்புறமா அவர் அறிமுகப்படுத்தினார், அஹிம்சா இருக்கும்போது எனக்கு அவர் கனெக்ஷன் கிடைச்சிருக்கு, எனக்கு புரிஞ்சு போச்சு இவர் அஹிம்சா. இவருக்கு செய்ய வேண்டியது கன்சல்டேஷன் கொஞ்சம் இருக்குது, இவருக்கு பண்ணணும் அன்ற நினப்பு என் மனசில் இருந்துச்சு, சரின்னு நான் கொஞ்சம் கனெக்ஷன். ஆனால் இவருக்குன்னு நான் எதையுமே அனுப்பினது கிடையாது. புக்கு அஹிம்சாவுடைய புக்கு இப்போ பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அஹிம்சாவுடைய புக்கை வந்து நான் அனுப்பி வச்சேன். கேட்டார், அஹிம்சா கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஏன்னா அஹிம்சாவுடைய கன்சல்டேஷன் பேஷண்ட் இல்லை அவர், அதனால் அஹிம்சாவுடைய செய்யணும்னு நினச்சதை வந்து நான் செஞ்சு முடிச்சாகணும், அதனால் அஹிம்சா கொடுத்த மாதிரி இந்த புக்கு. அதை படித்ததுக்கப்புறமா அவர் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. அவருடைய ரொட்டீன் லைஃப் வந்து கொஞ்சம், அதுக்கப்புறமா நான் மெசேஜ் கொடுத்தேன், என்னன்னா என் மைண்டில் இருக்கும் சில பேர், சில பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்களோ என்னவோ ஏதோன்னு, ஏன் அவங்களுக்கு நம்ம நினைப்பு இல்லைனாலும் எனக்கு இருக்கும், சரின்னு அவர் வந்து எப்படி இருக்கீங்க சார் என்னன்னு நான் விசாரிப்பேன். அதனால் மனசில் வந்து அவர் சொல்கிறது சொல்லாமல் மூடி மறைக்கிறாங்க, சில பேர் வெக்கப்படுவாங்க, சில பேர் அவங்க அவங்களுடைய நோய் இது இருக்குன்னு சொல்கிறது கூட வெக்கப்படுற இது, அந்த நோய் மட்டும் மனுஷனுக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அந்த நோய் கொஞ்சம் மூடி மறைச்சு அப்படி இப்படி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுதான்ற மாதிரி அப்போ தான் மெதுவாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜோ செகண்ட் ஸ்டேஜோ செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னுவாங்க, அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஃபீலிங்கு. அதனால் வந்து இவர் வந்து வாய் மூடிக்கிட்டு அந்த அப்படிப்பட்ட ஃபீலிங்கில் ஏதோ கம்முன்னு இருக்கிறாரோ என்னவோ சொல்லிட்டு நான் அவருக்கு மெசேஜ் கொடுத்தேன், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு நீங்கள் எதுவாக நினைச்சி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்து, வாயில் பேச முடியாது சரி டைப் படிக்கலாம், படிச்சிருக்கிறாரு டைப் படித்தா எனக்கு விஷயம் புரிஞ்சிடும், வாய் பேச முடியலன்ற ஃபீலிங் அவருக்கு இருக்குன்றது நான் என்ன சொன்னேன், வாய் பேச முடியன்றது ஃபீலிங்கே வேண்டாம் டைப் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைப் படித்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பற்றி சொல்லுங்கள்,
எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணணும். ஏன்னா அஹிம்சை பண்ணணும்னு நினச்சார் இல்லை, அதை நான் செஞ்சு முடிச்சாகணுமே அன்ட்டு நான் கேட்டேன். கேட்டால் அதுக்கப்புறமா தான், அதுவரையும் அவர் ஒன்றுமே இதை பற்றி சொல்லலை. ஆனால் அவர் உடம்பை வந்து அவருக்கு அந்த தேடல் இருக்கு, உடம்பை கவனிச்சுட்டுருக்கிறாரு, இயற்கை முறையில் இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தத்தையும் அவர் என்கிட்ட சொன்னார். எது இது சாப்பிட்றோம், எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன், என்ன ஃபுல்லாக அவருடைய ருட்டீன் இது புரிஞ்சு போச்சு. அவர் வந்து அஹிம்சா எப்படி வாழணும், இயற்கையில் வாழணும், தோட்டம் துறவுன்னு அந்த மாதிரி இடத்துல வாழணும்னு அஹிம்சா ஆசைப்பட்டார். அது உடம்புக்கு நல்லது, நோயை குணப்படுத்துறதுக்கு நல்ல காற்றை சுவாசிக்கணும், நல்ல இடத்துல இயற்கையான இடத்துல வாழணும்னா. இங்கே நம்ம அவர் கவர்மெண்ட் வேலை அவருடைய இது, நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆ போட போட அப்படி சொல்லுவேன் நான். இயற்கையோட வாழணும்னு ஆசை அவருக்கு, ஆனால் அது வந்து நிறைவேறலை, நிறைவேறாமல் போயிடுச்சு, சிட்டி லைஃப் ஆகிடுச்சு அவருக்கு. இவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தோட்டம் துறவுன்னு சொல்லிட்டு இயற்கையான சூழ்நிலை இவருக்கு உருவாச்சு. இவருக்கு இயற்கையான சூழ்நிலை இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. இவருடைய சிவாம்பு வந்து கண்டினியூவாக குடிக்கிறதுக்கும், அவர் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கும், அவருக்கு உடம்புக்கு தேவையான வெயில் படுறதுக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு தோதுவாக அமைஞ்சிடுச்சு. மனசில் ஒரு தேடல் இருந்திருக்கு, அவர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சொன்னார், ஒரு பக்கம் ஆப்ரேஷன் பண்ணும்போது த்ரோட்டில் இன்னொரு பக்கம் சின்ன கட்டி இருக்குன்னு, சின்ன கட்டி வந்திருக்கு அனும்போது அப்புறம் தொண்டை வந்து ஒரு எஃபெக்ட் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அப்போ தான் வெளிப்படுத்துகிறார், நான் என்ன இருந்தாலும் வாய் திறந்து டைப் அடிங்கன்னு நான் சொன்னதுனால அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் எமோஷ்னல் ஆகுறீங்களா ஆனால் கேட்டேன். அப்போ அவர் யோசனை அவருக்குள்ளே இறங்கிச்சு. எமோஷ்னல் ஆகும்போது நாமளே கத்தி கத்தி பேசினாலும் அவருக்கு வாய் பேச்சு இல்லாதது ஒரு சந்தோஷப்படுங்கன்னு சொன்னேன். நான் நம்ம எனர்ஜி வீணாகாமல் இருக்கும், நானே நம்ம வாய் திறந்து பேச மாட்டேன், ஃபுல் டே வாயை மூடிட்டு தான் இருப்பேன், ஏன்னா பேசுறதுக்கு எனக்கு ஆளுங்க யாரும் கிடையாது, ஃபோனுங்களும் வராது, யாரோடையும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருப்பேன். பேசுனா இந்த மாதிரி வீடியோ போடும்போது தான் பேசுறது, சிரிக்க மாட்டேன், ஒன்றும் இருக்காது, எந்த விதமான ஆக்ஷனும் இருக்காது. நம்ம சமைச்சோமா சாப்பிட்டோமா வீட்டில் வேலைங்களை செஞ்சோமா கொஞ்சம் நேரம் தூங்கணுமா வீடியோ போடும்போது மட்டும்தான் பேசுறது, மற்றபடியாக வாய் திறக்கிறது கிடையாது. அப்போ நம்மளுடைய எனர்ஜி வந்து என்ன ஆகும், ஸ்டோரேஜ் ஆகும், பேசாமல் இருக்கிறது. நான் சொன்னேன், உங்களுக்கு பேச்சு வரலன்னா அது ஒரு கொடுத்து வச்சிங்க நினச்சிக்கோங்க, ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தா அதுவும் தொல்லை. ரொம்ப பேசுறவங்க ஒருத்தர் ரொம்ப பேசினாலே ஒருத்தர் ரொம்ப பேசுவார், அவர் பேசும்போது ரொம்ப பேசும்போது நான் சொன்னேன், முதல்ல பேச்சை குறைங்க அப்போ உடம்பு சரியாயிடும். ரொம்ப பேசும்போது அடுத்தவங்க பேசுறது கூட கேட்க மாட்டாங்க, அவங்க பேசுறது என்னவோ கிடுக்கிடுன்னு அவங்களே பேசுவாங்க, அப்போ அவங்க உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாம் வீணாகிடும். அதனால நல்ல பேர் வருதானா, நல்ல பேர் வராது, கெட்ட பேர் தான் வரும். அது பேச்சை சுருக்கி சிந்தனையை தூண்டி நடைமுறைப்படுத்தும் போது மனுஷன் நல்லா இருப்பான். அதனால இவர் வந்து இப்போ பேச முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க, இதனால எல்லாத்தையும் சொன்னார். அப்போ நான் இதை சொன்னேன், எமோஷ்னல் ஆகக்கூடாது, எமோஷ்னல் ஆனால் ஃபஸ்ட்டு தொண்டையை தான் பாதிக்கும். நம்மளே பாருங்க, கத்தி கத்தி பேசினாலோ ரொம்ப எமோஷ்னலாகி கோபம் வந்து இப்படியே இருக்கும்போது தொண்டை பேச்சு பேச முடியாத மாதிரி தொண்டை கட்டிக்கும். அதனால த்ரோட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, த்ரோட்டு கேன்சர்லாம் இருக்கிறவங்க எமோஷ்னல் ஆகும். அப்படியே காமாக மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அப்படியே காமாக இருக்கும்போது அந்த த்ரோட் ப்ராப்ளம் இதாகும். அதே மாதிரி சின்ன கட்டி இருந்திருக்கு, அதுக்கு வந்து ரேடியேஷன் எடுக்கலாமா அந்த அன்ற லெவலில் கூட வந்துச்சு அவருக்கு. ரேடியேஷன் எடுத்தால் ஒரு ரேடியேஷன் ரெண்டு ரேடியேஷனில் முடித்தா அது வேற. அவங்க வந்து கண்டினியூவாக இத்தனை ரேடியேஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அத்தனை ரேடியேஷனை வந்து எடுக்க வச்சு, கீமோ எடுக்கணும்னா எக்கச்சக்க கீமோவை எடுக்க வச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் இவங்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் பிடிங்கிடுவாங்க, கீமோவும் எடுக்க வச்சுருவாங்க, ரேடியேஷனும் பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணுமா ரெண்டு பண்ணுமா அதோட ஏதாவது சரியாச்சானா, அது கிடையாது, எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. இவ்வளோ ஒவ்வொரு இதுக்கும் அவ்வளோ பணம் பிடுங்குவாங்க.
இவர் ரேடியேஷன் எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு ஃபஸ்ட்டு எனக்கும் போது ஒன்று ரெண்டுத்தில் முடியாதே இவ்வளோ நிறைய எடுக்க வைப்பாங்களே. ஆனால் சரி வாயை வந்து நல்லா திறந்து சன்லைட் வந்து நல்லா காலையில் ஒரு 9 மணிக்கு அது மாதிரி நல்லா ஆன வாய் திறக்கும் போது அந்த சூரிய வெளிச்சம் அது இந்த வெயில் காலம் இல்லை நல்லா பட்டுச்சுன்னா டெய்லி வாயை திறந்து திறந்து அதை நல்லா பட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வேறு இந்த இதெல்லாம் பட்டியெல்லாம் போடுறது அந்த வெட்பேக்கு இந்த சிவாம்பலம் முக்கி முக்கி பட்டியும் போட்டுக்கிட்டு அது நல்லா எந்த அளவுக்கு அது உள்ளே இருந்தாலும் இது வேலை செய்யும். அது காஞ்சதுக்கப்புறம் நீர் முக்கி போடணும். போட்டுக்கிட்டு இப்படி கட்டிக்கிட்டே தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே. கண் குவலையும் யூஸ் பண்ணோம், மூக்கு குவலையும் யூஸ் பண்ணோம். மூக்கு குவல் எல்லாம் கூட வந்து இந்த இடத்துக்கு அப்படி மூக்கு வழியாக அது குடிக்கும் போது நேராக அந்த இடத்துல த்ரோட்டுக்கெல்லாம் போகும். அப்படி கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படி ஒரு வேலை செய்யும், தலைக்கு போகாமலேயும் தடுக்கும். அது அது சரின்னு சொல்லிட்டு இவர் அதே மாதிரி வெட்பேக் போடுறது, மசாஜ் பண்ணுறது, குடிக்கிறது ஒரு நாளைக்கு 6 தடவை குடிக்கிறார். சரி இதை வந்து இவர் ஆண் வாய் தரங்க அப்போ வந்து அது ரேடியேஷனு சன்லைட் வந்து நமக்கு இயற்கையாக ரேடியேஷன் மாதிரி இயற்கையை வாய் திறக்கும் போது அதில் சூடு உள்ள இது போடுறது இதுவும் வெட்பேக் வேறு சிவாம்புடைய வெட்பேக் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அந்த கட்டு வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெய்லி அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் கட்டி கரையும் தான். சிவாம்புல எவ்வளோ பேருக்கு கட்டி கரையுது. அதுவும் வாய் இப்படி திறந்து அந்த சன்லைட்டும் படும்போது டி விட்டமின் கண்டிப்பாக உடம்புக்கு வேணும். கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கேன்சரு டி விட்டமின் குறைச்சல கூட சில பேருக்கு வருதுன்றாங்க. அப்போது இவருக்கு டி விட்டமினும் வரும், சன்லைட் வந்து அப்படி டைரெக்டாக இது படும்போது டெய்லி படும்போது அந்த அந்த சூடு அந்த ரேடியேஷன் மாதிரி ரேடியேஷனே சூடு இது தானே அந்த சூட்டில் இவருக்கு குறைய இது இருக்குது. சரி இதை வந்து கஷாயம் அது இது இயற்கை இது பழங்கள் இயற்கை உணவு இது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு வந்து தெம்பாக இது இருக்கிறார். சரி எனக்கு தான் யோசனை 4-5 நாள் ஒரு வீடியோ கிட்டே எதுவும் பார்க்கலன்னா எனக்கு பயம். ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு கம்மு ஏதாவது இருந்து எங்கே இப்போ வேறு மறுபடியும் எங்கேயாவது பரவிடுமோ. ஆனால் எனக்கு தான் பயம். அதனால் நான் எப்போது வீடியோஸ் பார்க்கலன்னா மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படி போய் பயம் இருக்கும் எனக்கு. அப்போ நான் திரும்பி கேட்டேன், கேட்டேன் எப்படி இருக்கீங்க சார் என்ன ஏதுன்னு. நான் மிக நன்றாக உள்ளேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், அவர் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப அந்த கேட்கும் போதே எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு. கொஞ்சம் ரேடியேஷன் கொடுக்கணும்ன்ற லெவல்ல வந்த மனிதர் இந்த கஷாயங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலான்ற லெவலும் மைண்ட்ல இருந்துச்சு. சரி எப்படின்னு நினச்சேன், அதை கேட்டேன் எப்படிங்க உங்கள் உடம்பு, எப்படி நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்க, எப்படி சந்தோஷமாக இவ்வளோ சந்தோஷமாக ஒரு கேன்சர் பேஷண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப உடம்பு நல்லா இருக்குதுன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் அந்த சின்ன கட்டி வந்திருக்குதுன்னு கொஞ்சம் அந்த வருத்தத்தோடு அவன் சொல்லும் போது அந்த வருத்தம் எனக்கு இருக்குது, எனக்கு மனசில் இருக்குது. அது கரையணுமே உங்கள் உடம்பு நல்லா அதுன்னு சொல்லுவேன், அது முதல்ல எனக்கு கரைஞ்சாகணும், உங்க நல்லா ஆகணும் அன்ற நினப்பு எனக்கு ரொம்ப இருக்குது. அப்படி இருக்கும்போது சரின்னு இன்னைக்கு அவர் வந்து அவர் ஃபோட்டோவும் போட்டார், சந்தோஷமாக இருக்கிறத வீடியோ எடுத்து போட்டார். அந்த சந்தோஷம் அஹிம்சா உடைய அவர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செஞ்சு முடித்த திருப்தி அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு. அவர் கடைசியாக அந்த 2 பேஷண்ட்ஸுக்கு உதவணும்னு நினச்சாரு, அவர் செய்யணும்னு நினச்சதை வந்து அஹிம்சாவுடைய ஆசையை நான் பூர்த்தி பண்ணிட்டேன். அந்த நினப்பு அந்த சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு இவரை பார்த்ததுக்கப்புறமா கிடைச்சிருச்சு. இவர் நான் இதே இவருடைய ஃபேஸு எப்படி நான் எதில் பார்த்தேன்னு தெரியல, டிபியில் போட்டுறாரா எதில் ஒரு ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. அப்போ இருந்த மனுஷருடைய முகத்தில் இங்கெல்லாம் கொஞ்சம் டொக்கு விழுந்த மாதிரி உடம்பு மூஞ்செல்லாம் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறார். ஏன்னா அந்த அந்த நோய் இருக்கா அந்த மனசில் அந்த
அந்த கஷ்டம் அந்த வருத்தம் அதிலிருந்து எங்கேயாவது போவோமோ எங்கேயாவது பரவோமோ என்ன ஆகுமோ அந்த ஃபீலிங்கில் இருந்த மனிதர். அப்போது இதெல்லாம் டொக்கு விழுந்து அப்படியே மூஞ்சல் உடம்பு அப்படியே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி அந்த வயது தோற்றம் 72 வயசுன்னா அது வெளிப்படுத்திச்சு அப்போ அந்த ஃபோட்டோவில். இப்போ இவர் அனுப்பின ஃபோட்டோவை பார்க்கும்போது முகம் பல பல பலன்னு அந்த டொக்கெல்லாம் போய் உடம்பு பூசினா மாதிரி உடம்பும் கொஞ்சம் குண்டாகி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அவர் எடுத்த வீடியோவை பார்க்கும்போது எவ்வளோ மாற்றம் அவருக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ அஹிம்சா வந்து சந்தோஷப்பட்ட மாதிரி அஹிம்சாவுடைய ரெண்டு பேருக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், திருப்தி எனக்கு இருக்குது. அதனால் வந்து இதன் மூலம் அவருக்கும் சொல்லிக்கிறேன், அவர்கிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது இருக்குன்றதும் புரிஞ்சுக்கோங்க. இவர் மெடிடேஷன் அவர் காலையில் என்ன கேட்டுருங்க, என்னென்ன பண்ணுறீங்க எப்படின்ட்டு காலையில் எழுந்துக்கிறாரு. எழுந்ததுக்கப்புறமா யோகா பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறாரு. மெடிடேஷன் வந்து சாதாரண மனுஷங்க யாரும் அவ்வளோ பண்ணுறது கிடையாது. இப்படி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தும் போது தான் அவருக்கு வந்து அந்த த்ரோட்டில் இருக்கிற அந்த எஃபெக்ட் மனுஷனுக்கு அந்த ஒரு இதெல்லாம் குறையும், ஒரு சாந்தம் கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணுறாரு, அப்புறமா வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக வாக்கிங் எல்லாம் பண்ணணும், அதுவும் வெயில் உடம்புல அந்த நேரத்தில் வெயில் படணும். ஒரு 20 வெயில் கண்டிப்பாக படணும். வெயில் பட்டால் தான் அந்த விட்டமின் டி சத்து உடம்புக்கு வரும். வாக்கிங் போகிறாரு, கொய்யா அந்த இயற்கை சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, இயற்கை உணவு சாப்பிட்றாரு. கஷாயங்கள் நம்ம சொல்லியிருக்கிற கஷாயங்கள் எல்லாம் மூணு நாள் அந்த கஷாயங்கள் எல்லாம் அது சிறுதானியங்கள், அது வந்து அது எல்லாம் எப்பப்போ சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி இருந்து சூப்பராக இருக்கிறாரு. கேன்சர் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இப்போ வயது ஆனதுக்கப்புறமா அவருக்கு அந்த சுறுசுறுப்பு, அந்த உடம்பில் அந்த மினுமினுப்பு, அந்த சந்தோஷம் எல்லாம் கூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? சரியாக இது ஃபாலோ பண்ணுறாரு. சிவாம்பு வரும்போதெல்லாம் வீணாக்காமல் 6 அவர் குடிக்கிறார். அப்போது மரணம் வந்து கிட்ட வராதே, இனிமேல் மரண பயம் கிடையாது அவருக்கு. அந்த மரண பயம் இல்லாத மனிதர் தான் இந்த சந்தோஷமாகவும் நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதை கேட்கும்போது பலருக்கும் சந்தோஷம். அஹிம்சாவுடைய ஆசையை நான் பூர்த்தி பண்ணிட்டேன், அவர் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த இதிலிருந்து நீங்கள் ஒரு படிப்பினியாக எடுத்துக்கிட்டு சிவாம்புவை இவர் 6 குடிக்கிறாரு, மற்றபடியாக மெடிடேஷன் பண்ணுறாரு, யோகா பண்ணுறாரு, வாக்கிங் போகிறாரு, கஷாயங்கள் குடிக்கிறாரு, இயற்கை உணவை சாப்பிட்றாரு, காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு நான் சொன்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சூப்பராக நல்லா இருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் இவர்கிட்டருந்து இந்த உதாரணமாக எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கிறவங்கள பார்த்து உதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா வாழுங்கள்.